உழவண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் அடிக்கும் இயந்திரம். நம்ம ரொம்ப நாள் வந்து எல்லோரும் ரோட்டில் ஒரு வண்டி போயிருக்கோம், அது என்ன அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பெருசாக ஒன்று போகுதுன்னு இருக்கும். ஸோ அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி நெல் அடித்தோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க அந்த மிஷின். நிறைய பேர் வந்து ரோட்டில் பார்த்துருப்பாங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய மிஷின் போகுது, இது என்ன தான் பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுவார் அவர் அப்படிங்கிறது எனக்கு இந்த டவுட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் அடிக்க வரும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஓ இந்த மிஷின் இதுக்கு தானே அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் யூஸு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் ஒரே சர்ப்ரைசிங்காக இருப்பேன், என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம தோட்டத்தில் எப்படி வந்து நெல் அடித்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல் வந்து பில்லை உள்ளே இழுக்கிறதுங்க. அந்த நெல் மணிகளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெற்கதிர்களை அப்படியே வந்து செடியோடு உள்ளே இழுத்துரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ரோலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முன்னாடி சுற்றிட்டே வருது. நீங்கள் அப்படியே அதை வச்சுட்டு முன்னாடியே போனோம்னா அந்த நெல்லை அப்படியே நாத்தோட ஃபுல்லாக உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நெல் தனியாக அந்த வக்கிப்பில் தனியாக வந்து பிரிக்குங்க. உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும் அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டியே கொண்டு போவாங்க, அதை அப்படியே சுற்றிட்டே வரும். அப்படியே புள்ளி புள்ளி கம்பி கம்பியாக இருக்கும் அந்த கம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி 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 உள்ளே இழுத்துகிட்டே வருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காடை வந்து நேராக போவாங்க. பெரிய காடு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பார்ப்பாராக அதாவது லைன் லைனாக போவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி அடுத்த லைன் வருவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இருக்க மாட்டாங்க, ஏன்னா சுற்றி சுற்றி அறுத்த வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேர் போயிட்டு மறுபடியும் திரும்பி அந்த லைன்லேயே அறுத்துட்டு வந்து மறுபடியும் அடுத்த லைன் போவாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே மெதுவாக உள்ளே போயிட்டே இருக்கும். அப்படியே அந்த இதை கீழே இறக்கி இறக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரோலர் வந்து சுற்றி சுற்றி இருக்க எல்லா நிலையும் உள்ளே இழுத்துட்டு விடுங்க.
பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உழுகுது மாதிரி பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா வக்கிப்புல். நீங்கள் மேலே அந்த இழுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நெல் தனியாக விழுந்துடும். நெல் விழுந்ததுக்கப்புறம் அந்த வக்கிப்புல்லை அப்படியே கீழே போட்டுரும், அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு காட்டுக்குள்ளேயே போட்டுரும். இதை வந்து நம்ம தனியாக ஆள் வச்சு கட்டிக்கலாம், இல்லை மிஷின் கூட வந்துருச்சதுக்கு இதை அதை வச்சு கட்டிடுவாங்க. அப்படியே மெதுவாக போகும்போது உங்களுக்கு தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா வக்கிப்புல் விழுந்துட்டே வரும். இதை நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நல்லா தனியாக பிரிக்கிறது, உள்ள மிஷினில் போய் அந்த காற்றுனால எல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இதில் சேவ் ஆயிரும் ஃபுல்லாக உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மேலே வர நிலை அந்த பைப்புலேருந்து இங்கே ஸ்டோரேஜ் டேங்கில் கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இடத்துல வந்து நின்று அதை எடுத்து விட்டுருவாங்க. அது அப்படியே நீங்கள் வேணுங்கிற எங்கே வேணுமோ அங்கே போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது நெல் அறுத்து முடிச்சாச்சுங்க. வாங்க அடுத்தது வந்து நெல் கொட்டுறதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அறுத்து முடிச்ச நெல்லாம் டேங்கில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரேஜ் பண்ணதை ஒரு இடத்துல வந்து நம்ம எங்கே வேணுமோ அங்கே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொட்டிடுவோம். இந்த மாதிரி தாங்க, ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா உங்களுக்கு டேங்கில் இருக்கிறதா அப்படியே வந்து எங்கே வேணுமோ அங்கே வந்து கொட்டி விட்டுருவாங்க. கொட்டி விட்டுட்டு இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அறுத்து டேங்க் ஃபில் ஆனதுக்கப்புறம் வந்து வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அறுத்து முடித்து கொட்டி வச்ச நெல். ஜீரோ நாளில் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு வளர்த்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண நெல் நம்ம கையில் இருக்குது. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு விவசாயியை ஒருத்தருக்கு உணவளிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது ஒரு பெரிய கர்வமான ஒரு பெருமையான தருணமாக இருக்குது.
இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மிஷினரி பற்றி எது தெரியாது அப்படின்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு காட்டுங்க. நன்றி, வணக்கம்.